அந்த நேரத்திலே தாத்தாவை ஏய்த்து விட்டதாக சொல்லிவிட்டு ஓடிய இந்த வள்ளி, ஒரு பக்கம் யானை, ஒரு பக்கம் தெய்வம், எந்த பக்கம் போவது? தெய்வத்தை ஏமாற்றியதற்காக நமக்கு தண்டனை கிடைக்குமே, இங்கே யானை பக்கம் போனா யானை நம்ம மிதித்து விடுமே, திகைக்கிறாள் வள்ளி. அந்த நேரத்திலே தன்னை மறந்தாள், தன்னாமம் கெட்டாள், மயங்கி விழுந்தாள். இந்த கரை மறைந்தால்தான் அந்த கரை தெரியும், ராமேஸ்வர கரை மறைந்தால்தான் இலங்கை கரை தெரியும். கீழே இருக்கிற காலை எடுத்தாத்தான் பேருந்துல ஏற முடியும், இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வைக்க முடியாது. இப்ப வள்ளி இந்த உலக நினைப்பை மறந்தாள். ஆச்சாரிய ஸ்தானத்திலே அந்த விநாயக பெருமான் வள்ளியை தூக்கி எடுத்து கந்தன் கையில கொடுத்தார். காதலிக்கிறது தனியா இருக்கலாம், கல்யாணத்துக்கு சாட்சி வேணும், அப்பத்தான் அது செல்லுபடி ஆகும். விநாயகரே எடுத்து கொடுக்கிறார். அத்துயரது கொடு சுப்பிரமணி படு அப்புன மதனிடை இபமாகி அச்சிறு முருகனை அக்குர மகளுடன் அக்கணம் மணமருள் பெருமாளே. பெரிய ஆளாக அந்த திருமணத்தை எடுத்து கொடுக்கிறார். இப்ப வள்ளியை கையில வாங்கின முருகன் கண்ணேன்னு கொஞ்சல, இது உலகியல் திருமணம் அல்ல, அவளுடைய வலது காதிலே பிரணவத்தை உபதேசிக்கிறார். ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருந்து விநாயகப் பெருமான் வள்ளியை எடுத்து முருகன் கரத்திலே கொடுக்க முருகப்பெருமான் வள்ளியினுடைய வலது காதிலே பிரணவத்தை உபதேசம் பண்ணினான். தந்தைக்கு பிரணவத்தை உபதேசம் பண்ணிய போது தகப்பன் சுவாமியாக சுவாமிநாதனாக மாறினார். அருணகிரி பெருமானுக்கு உபதேசத்தை செய்தபோது கருணை கடவுளாக சுப்பிரமணியனாக மாறினார். இப்பொழுது வள்ளிக்கு அதே பிரணவத்தை உபதேசம் செய்ய அந்த வள்ளி ஞானம் பெற்று கண் விழிக்கிறாள். எழுதறிய திருமுகத்தோடு, வைரமிடை இட்டு கட்டிய செஞ்சுட்டி கலனோடு, 12 திருக்கரத்தோடு, கையிலே வேலோடு கந்த பெருமான் அழகொழுக நிற்கிறார். அந்த அயிலையும் மயிலையும் அறத்தையும் நிறத்தையும் பார்த்த வள்ளி திகைத்து போய் முருகன் பாதங்களிலே விழுந்து அழுகிறான். கந்தா, உன்னை புரிந்து கொள்ளாமல் என்னென்ன வார்த்தைகள் பேசிவிட்டேன், ஏடா மூடா வேடா என்றெல்லாம் பேசினேனே, எனக்கு மன்னிப்பு உண்டா? கந்த பெருமான் சொல்லுகிறார், ஞானம் பெறுவதற்கு முன்னாலே பேசுவது வேற, ஞானம் பெற்ற பிறகு பேசுவது தவறு. குழந்தைகள் பேசலாம், ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயது வந்து விடுமே, ஆனால் பெற்றவர்களாலே திருத்தப்பட்டு கல்வி கண் திறந்து விடப்பட்டவது கூட கொச்சை வார்த்தைகளை பேசுவார்களே, ஆனால் அது குற்றம், தவறு என்று தெரிந்த பிறகும் தண்டனை பெற்ற பிறகும் அதே தவறை மறுபடியும் செய்தால்தான் அது மன்னிக்க முடியாத குற்றம். அதனாலே வள்ளியே, நீ தெரிந்து செய்யாலும் தெரியாமல் செய்தாலும் உனக்கும் ஒரு தண்டனை உண்டு. எளிதாக நான் வந்து உன்னை ஆட்கொண்டால் உனக்கு அதனுடைய பெருமை தெரியாது, இன்னும் உனக்கு அந்த பக்குவம் வரவில்லை. ஞானத்தை உபதேசித்திருக்கிறேன், அந்த ஞானத்தை நீ இன்னமும் பயிற்சி பண்ணி பார்க்க வேண்டும். அதனாலே உன் தந்தை வீட்டுக்கு போ, உரிய காலம் வரும்போது நானே உன்னை ஆட்கொள்கிறேன் என சொல்ல வள்ளி வருகிறாள். ஆனால் இப்பொழுது இருக்கிற வள்ளி வேற, உணவு செல்லவில்லை, உறக்கம் கொள்ளவில்லை, பாலும் கசந்தது, படுக்கை நொந்தது, கண்ட கந்தனையே எண்ணிக்கொண்டிருக்கிறாள், வேறு சிந்தனையே இல்லை அவளுக்கு. அதுதான் ஆண்டவனை அடைய வேண்டும் என்றால் நாமெல்லாம் கோவிலுக்கு போய் நினைத்தது நடக்கவில்லையே, தெய்வத்துக்கு சக்தி இல்லையே என்று எண்ணுகிறோம். தெய்வத்துக்கு சக்தி இருக்கிறது, நம்மிடத்திலே பூரணமான பக்தி இல்லை. அதனால்தான் பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்று பழமொழி. அருமையான பால் பாயசமானாலும் அந்த பாத்திரம் ஓட்ட பாத்திரமாயிருந்தால் பாயசம் நிற்காது, செம்பு பாத்திரமாயிருந்தால் அது கச்சி போகும். அது மாதிரி நம்மை தகுதியுடைய பாத்திரமாக மாற்றிக்கொண்டால் நிச்சயமாக ஆண்டவனுடைய அருள் நமக்கு பரிபூரணமான சக்தியையும் புத்தியையும் தரும். இப்பொழுது அதற்காகத்தான் வள்ளி ஏகாகிரக சிந்தையோடு நிற்கிறான். நீரெடுத்து நெற்றி வைத்து நிஷ்டை செய்த பேர்களுக்கு நீலமயில் ஏறி வருவான். ஆறெழுத்து மந்திரத்தை 100 தரம் சொன்னவர்க்கு ஆறுமுகன் நேரில் வருவான். இவள் சரவண பவ என்ற அந்த மந்திரத்தையே சொல்லிக்கொண்டு காத்து கொண்டிருக்கிறான். அந்த நேரத்திலே ஒரு நாள் யாரும் அறியாமல் பூ எப்பொழுது மலர்கிறது என அதற்கு பக்கத்திலே நாற்காலி போட்டு உட்கார்ந்து விடிய விடிய விழித்திருந்தால் அது மலர்கிற நேரம் நமக்கு புரியாது. உடம்பை விட்டு உயிர் எப்படி போகிறது, எந்த வழியாக போகிறது என்பதை இதுவரையிலே கண்டுபிடித்த விஞ்ஞானி யாரும் இல்லை. அதே மாதிரி ஆண்டவன் நம்மை ஆட்கொள்ள வேண்டும் என்று நினைத்தால்
எந்த வினாடியிலே வேண்டுமானாலும் அந்த அற்புதம் நிகழலாம். ஒரு நாள் யாருக்கும் தெரியாத நிலையிலே வள்ளியை அழைத்து கொண்டு போகிறான் முருகன். ஆனால் ஊரை விட்டு போகாமல் ஊர் எல்லையிலே இருக்கிற சோலையிலே தங்கி இருக்கிறான். விடிந்து பார்க்கிறான் நம்பிராஜன் பெண்ணை காணோம். எல்லோரையும் அழைத்து கொண்டு தேடிக்கொண்டு வருகிறான். வழியிலே சோலையிலே நம்பியும் நங்கையும் இருக்கிறார்கள். எப்பொழுதுமே ஒரு திருமணம் என்பது நடப்பதற்கு முன்னாலே ஆயிரம் முறை யோசிக்கலாம். அது நடந்து முடிந்த பிறகு அதை பற்றி நாம் வாத பிரதிவாதங்கள் செய்வதோ அது சரி தவறு என்று சொல்லுவதோ புத்திசாலித்தனம் இல்லை. ஒரு பெண் ஒருவனை விரும்புகிறாள் என்றால் முன்னால புத்தி சொல்லலாம். ஆனால் ரெண்டு பேரும் ஒரு கல்யாணமே பண்ணி கொண்டு விட்டார்கள் என்றால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் புத்திசாலித்தனமே தவிர அதுக்கப்புறம் அதை அடிக்கிறதோ குத்துவதோ வெட்டுவதோ தப்பு. இப்ப நம்பிராஜனுக்கு அந்த ஞானம் வரல. கந்த பெருமான் அழைத்து கொண்டு போன உடனே தன் மகளை யாரோ ஒருவன் தூக்கி கொண்டு போய்விட்டான் என போரிடுகிறான். முருகனும் போர் செய்தான். அந்த போரிலே மோகப்படையை விட அவ்வளவு பேர் மயங்கி கீழே விழுகிறார்கள். வள்ளி அசையாமல் நிற்கிறான். அப்ப நாரதர் வந்து சொல்லுகிறார், முருகா, மங்களமான இந்த சங்கமத்திலே இப்படி ஒரு மோக மூர்ச்சை மரண மூர்ச்சை நிகழக்கூடாது. உறவினர்கள் அத்தனை பேரையும் அழித்து விட்டு ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு போவது நல்ல ஒரு தாம்பத்தியத்துக்கு சரியான ஆரம்பம் அல்ல. ஏனென்றால் ஒரு பெண் என்பவளுக்கு துறவு என்ற ஒன்று நிலையையே இந்து மதத்தில் வைக்கல. கல்யாணமே அவளுக்கு துறவு தான். ஒரு திருமணத்தினாலே ஒரு ஆண் என்பவன் எதையுமே தியாகம் பண்ணுவதும் இல்லை, இழப்பதும் இல்லை. அவனுடைய பெற்றோர், அவனுடைய விருப்பு வெறுப்பு, அவனுடைய சாப்பாடு, அவன் ஊர், அவன் சொந்த பந்தம். ஆனால் ஒரு பெண் பெற்றவரை, உற்றவரை, பழக்க வழக்கத்தை அத்தனையும் விட்டுவிட்டு அது அந்தமான் தீவானாலும் ஆஸ்திரேலியாவானாலும் அமேசான் காடானாலும் கொண்டவனை மட்டுமே நம்பி வருகிறாள். அதனாலே அவளுக்கு அதுதான் துறவு. எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாதன் ஒருவனையே பற்றி நிற்பதுதான் துறவு. இவளும் நாதன் ஒருவனையே பற்றி நிற்கிறாள். அதனாலே இப்போ வள்ளியினுடைய எண்ணம் என்ன பார்க்கணும். அதனாலதான் முருகானந்த சோதனையை வைக்கிறான். வள்ளி அசையாமல் நிற்கிறாள். இப்ப எல்லோரையும் எழுப்பிவிடு. ஏனென்றால் பெற்றவரை கசக்கி பிழிந்து வரதட்சணை என்ற பெயரிலேயோ மற்ற வகையிலேயோ கொடுமைப்படுத்தி அந்த திருமணத்தை நடத்தினால் அந்த பெண் நம் வீட்டுக்கு வந்த பிறகு இதற்கு எப்படி பழிவாங்கலாம்ங்கிற எண்ணம் தான் வருமே தவிர பாசம் வராது. அதை விட திருமணத்துக்கு வருகிற ஒரு ஆண்மகன் அந்த பெண் வீட்டை சேர்ந்தவர்களை மனிதர்களாக நடத்த ஆரம்பித்தால் தங்கள் வீட்டுக்கு வருகிற அந்த பெண் இவ்வளவு நல்லபடியா நடந்து கொண்டார்களே, இவர்களுக்கு என் உடம்ப செருப்பா தச்சு போடணும்னு ஒரு நல்ல மருமகளாய் இருப்பா. அப்படி இல்லாமல் கசக்கி பிழிகிற காரணத்தினால்தான் இன்றைக்கு குடும்பம் இரண்டாவதும் பிரச்சனைகள் வருவதற்குமே காரணம். அத முருகன் செய்யக்கூடாது என்ற காரணத்தினாலே நாரதர் சொன்ன உடனே கமண்டல நீரை வள்ளியிடத்திலேயே கொடுக்கிறார். திருமணம் ஆன பிறகு அதற்கு முன்னாலே தன்னுடைய அனைத்து செல்வங்களை உரிமைகளை மற்றவர்களிடத்திலே கொடுத்தாலும் எப்பொழுது தன்னுடைய வாழ்க்கையிலே பாதி என்ற ஒருத்தியை ஏற்றுக்கொண்டு விட்டானோ அவளுக்கு முதலிடம் கொடுத்து அம்மா கிட்ட சம்பளத்தை கொடுக்கிற போது கூட மனைவி கிட்ட கொடுத்து எங்க அம்மா கிட்ட குடுன்னு சொல்லணுமே தவிர மனைவியை தாண்டி போய் கொடுத்தா ரெண்டு பேருக்குமே பிரச்சனை வரும். இதில் எல்லா நாளும் நம்ம கடைபிடிக்க முடியாது. அம்மா கிட்டேயே கொடுத்துக்கிட்டு இருந்து திடீர்னு மனைவி கிட்ட கொடுத்தாலும் பிரச்சனை, மனைவி கிட்டேயே கொடுத்துட்டு என்னைக்காவது ஒரு நாள் அம்மா கிட்ட கொடுத்தாலும் பிரச்சனை. இதுக்கு பாலமா கணவன் இருக்கணும், மனைவி மூலமா தாயின் இடத்திலே கொடுக்கணும். இதைத்தான் முருகன் செய்தான். தான் நேரடியாக காப்பாற்றாமல் வள்ளி கையில கொடுத்து இனிமேல் அடியவர்களை காப்பாற்றுகிற பொறுப்பு நான் உனக்கு தந்து விட்டேன், என் சக்திக்கு வடிவம் தருகின்ற சதி நீதான் என்று அவளிடத்திலே கொடுக்க அவள் எழுப்புகிறாள். கந்தனையும் வள்ளியையும் பார்த்தவுடனே நம்பிராஜன் விழுந்து வணங்குகிறான். ஏழைக்கு ஏற்றாற் போல என்னுடைய குடிசைக்கு வந்து நான் செய்து வைக்கிற திருமணத்தை ஏற்றுக்கொண்டு சென்றால் எனக்கும் பெரியது, ஆனால் நீயாக அழைத்து கொண்டு போனால் பெற்ற மகளா இருந்தால் இப்படி விட்டு விடுவானா என்ற ஒரு பழிச்சொல் வரும். அதனாலே கந்தா, என்னுடைய வீட்டுக்கு வா, உன் உறவினரோடு வா, நான் இந்த திருமணத்தை செய்து கொடுக்கிறேன் என்றான். பெண்ணை பெற்றவர்கள் எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மகிழ வேண்டிய செய்தி இது. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தால் வேற வீட்டுக்குத்தான் நாம போவோம், ஆனால் ஒரு பெண்ணை பெற்றெடுத்தால் நம்முடைய வீட்டுக்கு அத்தனை பேரும் வருவார்கள். இப்பொழுது முருகனுக்கு பெண் கொடுத்த காரணத்தினாலே முருகனுடைய தாய் தந்தையரான பரமசிவன், பார்வதி, மாமனான திருமால்,
திருமகள் எல்லோரும் அதலசேடனாராட, அபினகாளி தானாட, வனஜமாமியாராட, நெடியமாமனாராட, மலரின் வேதனாராட, மதுரவாணி தானாட, விண்ணாட, மண்ணாட, அத்தனை பேரும் நம்பிராஜன் குடிசைக்கு வர உலகமே வியக்க அந்த குரமகளின் கரம் பிடித்தான். கந்தனுடைய சந்நிதியிலே துரைமகள் குரமகள் வேறுபாடு கிடையாது. வலக்கை உண்ணுகிறது, இடக்கை கழுவுகிறது. ஆனால் ஆண்டவன் சந்நிதியிலே அந்த இரண்டும் சேர்ந்தால்தான் அதற்கு பெயர் வணக்கம். இறைவனை பொறுத்த வரையிலே உயர்வு தாழ்வு கிடையாது, அதுவும் கந்தன் சந்நிதியிலே கிடையாது. அதனாலே இந்த அற்புதமான திருமணத்தை நடத்தி முடித்து திருத்தணியிலே சென்று அமர்கிறான். கந்தனை தரிசிக்க வேண்டுமென்றால் அவனுடைய ஆறு படை வீடுகளிலே பயணிக்கு போகிற போது ஞானப்பழம் கிடைக்கவில்லையே என்ற கோபம், திருப்பரங்குன்றத்துக்கு செல்லுகிற போது சீக்கிரமாக ஒரு திருமணத்தை முடித்து வைத்து விட்டார்களே என்ற தாபம், அவனையே திருச்செந்தூரிலே தரிசித்தால் சூரனை வதம் செய்ய வேண்டிய ஆத்திரம், அவனையே சுவாமி மலைக்கு போனால் பிரம்மனுக்கு பொருள் தெரியவில்லையே என்ற ஆத்திரம். ஆனால் அந்த கந்தனை திருத்தணியிலே கண்டால் செருத்தணிந்து ஒருத்தியுடன் திருத்தணியில் நின்ற முகம் நினைத்தால் கருவில் உள்ள குழந்தைகளும் மறிவின்றி பிறக்கும். உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனம் நீயலையோ என்று அருணகிரி பெருமான் அனுபூதியிலே சொன்னது போல, உல்லாசம் திருப்பரங்குன்றம், நிராகுலம் திருச்செந்தூர், யோகம் பழனி, இதம் சுவாமிமலை, சல்லாபம் திருத்தணி, வினோதம் பழமுதிரும் சோலை. திருத்தணிக்கு சென்றால்தான் கந்தன் அனைத்து கோபங்களையும் விட்டுவிட்டு சாந்தமாக அமர்ந்திருக்கிறான். நம்முடைய குறைகளை காது கொடுத்து கேட்க அவனுக்கு நேரம் இருக்கிறது. அவன் கேட்கவில்லை என்றாலும் அந்த தாயான வள்ளி நமக்காக பரிந்து பேசுவாள். அதனால் தான் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். அந்த வள்ளி தானும் வாழ்ந்து நம்மையும் வாழ வைக்க தமிழகத்து மருமகளாக, தமிழகத்து திருமகளாக வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட இந்த கந்த பெருமானுடைய வரலாற்றை சொல்லுகிற கந்தபுராணம் ஸ்காந்தம் என்ற பெயரிலே வடமொழியிலே இருக்க, அதை தமிழிலே கச்சியப்ப சிவாச்சாரியார் ஆறு காண்டங்களாக எழுதித்தர, அதிலே மிகச்சிறந்ததாக தமிழறியும் பெருமானை தமிழர் வீட்டு மாலோன் மருமராக மன்றாடி மைந்தனாக மாற்ற வள்ளி திருமணம் என்ற ஒன்றை அமைத்துக் கொடுக்க, காட்பாடிக்கு அருகிலே இருக்கிற மேற்பாடிய ஆண்டு வந்த நம்பிராஜனுக்கு மானினுடைய வயிற்றிலே பிறந்த வள்ளி வள்ளிக்கிழங்கை அகழ்ந்தெடுத்த குழியிலே இருந்து கிடைக்க, வள்ளி என நாமம் சூட்ட அவளை மணந்து கொள்ள நாரதர் மூலமாக கேள்விப்பட்டு கந்தனை வேடனாக வர, அந்த வேடனாக வந்த போதும் வள்ளியை திருப்ப முடியாத காரணத்தினாலே தந்தைக்கு அவள் அஞ்சிய போது அவனை வேங்கை மரமாக நிற்க, அதன் பிறகு சிந்தித்ததை புரிந்து கொண்டு அங்கே விருத்தனாக வந்து சேர, வள்ளியிடத்திலே பசிக்கிறது என சொல்ல ஞானப்பசியை புரிந்து கொள்ளாத வள்ளி வயிற்றுப்பசிக்கு தேனையும் திணைமாவையும் கொடுக்க, தொண்டையிலே அடைக்க அவர் நீர் கேட்க, ஆறு மலைக்கப்பால ஏழாவது மலையிலே இருக்கிறது என சொல்ல அங்கே செல்ல, பாசம் தடுக்க கரம் பிடிக்க கை நீட்ட, ஆனால் ஜீவாத்மா ஒத்துக்கொள்ளாமல் போக, எம்பெருமானான அவன் ஆச்சாரியன் மூலமாகத்தான் இந்த ஜீவாத்மாவை திருத்த முடியும் என விநாயகரை வேண்ட, அவர் ஒற்றை யானையாக வர, வள்ளியோ அப்பொழுதும் கடைசி வரையிலே தெய்வத்தை ஏமாற்றுகிற நிலையிலே இருக்க, அந்த நேரத்திலே அந்த தெய்வமான விநாயக பெருமானை ஆச்சாரிய ஸ்தானத்திலே குருவடிவாக நின்று இங்கே திருவடிவை காட்டித்தர, வள்ளியை எடுத்து பாவ சமாதி நிலையிலே அந்த கந்தனிடத்திலே கொடுக்க, அவன் சரவண பவ என தன்னுடைய ஆறெழுத்து மந்திரத்தை சடாட்சரத்தை உபதேசம் செய்ய உரிய நாளிலே ஆட்கொள்வதாக சொல்ல, நம்பிராஜன் வீட்டிலே இருக்க ஒரு நாள் அவளை அழைத்து கொண்டு போக, சோலையிலே தங்க, நம்பிராஜன் படையோடு வர, எல்லோரையும் அழிக்க, அதை கண்ட நாரதர் தடுக்க, அப்பொழுது வள்ளியின் மூலமாகவே அவர்களை உயிர் பெற்று எழச் செய்ய, எல்லோரும் இந்த தேவசேனாபதியாக இருந்த கந்தனை வள்ளி மணாளனாக காண, அந்த வள்ளி மணாளனாக அவன் சென்று வீற்றிருந்த திருத்தணி மலை ஆண்டுக்கு ஒரு மலரை அற்புதமாக ஒரு நீலோத்பர மலரை மலரச் செய்கின்ற அற்புதம் பெற்றது. ஆடி கிருத்திகை கந்த பெருமானுக்கு திருத்தணியிலே மிகச்சிறப்பாக வழிபாட்டுக்குரிய நாள் என்று கூறி, அந்த சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செழுஞ்சுடர்வேல் வானவனை செந்தமிழ் நூல் விரித்தோனை கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை சாந்துணை போதும் மறவாமல் இருப்போமே ஆனால் அந்த வள்ளி கணவன் நீலச் சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியோடு வந்து நம்மை ஆட்கொள்வான் என அந்த கோலக்குரத்தியையும் கொஞ்சும் குமரனையும் வழிபடுவோம்.